செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் உள்ள ஹுவாக்ஸி என்ற பணக்கார கிராமத்தின் வளர்ச்சி அனைவரையும் பெரும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வறுமையும் குடிசை வீடுகளும் ரோட்டோர கழிப்பிடங்களுமே இந்திய கிராமங்களின் அடையாளமாக விளங்குகின்றன. ஆனால் சீனாவிலேயே பணக்கார கிராமமாக விளங்கும் ஹுவாக்ஸி என்ற கிராமத்தில் 1076 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான 60 மாடி கட்டிடத்தில் வசிக்கின்றனர் அக்கிராம மக்கள். வெற்றிகரமான 50வது ஆண்டை கொண்டாடும் இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சொந்தமாக சொகுசு கார் உள்ளது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் வங்கியில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் சேமித்து வைத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர். கிராமமே ஒரு குழுவாக இருந்து கூட்டுறவு முறையில் ஒவ்வொருவரும் பரஸ்பர ஒத்துழைப்புடன் இரும்பு மற்றும் ஆடை தயாரிப்பு தொழில்களில் உழைத்து வருவதே இந்த மாபெரும் முன்னேற்றத்திற்கு காரணம் என்கின்றனர் அந்த கிராம மக்கள். இந்த பணக்கார கிராமத்தை 20 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் மலையிலிருந்து மண்சேறு ஆறாக பாய்ந்து வீடுகளை மூடியதில் 2 பேர் உயிரிழந்தனர். 4 குழந்தைகள் உட்பட பலரை காணவில்லை. கனமழை காலங்களில் ஆறுகளில் தண்ணீர் வெள்ளமாய் ஓடி குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து பாதிப்புகளை ஏற்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் கொலம்பியாவில் செம்மண் சேறு ஆற்று நீர் வெள்ளமாக வந்து 5 வீடுகளையே மூடிய சம்பவம் அனைவரின் நெஞ்சங்களையும் உறைய செய்துள்ளது. இந்த அபூர்வமான மண்சேறு மூடிய விபத்தில் 2 பேர் சேற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். 4 குழந்தைகள் உட்பட பலரை காணவில்லை. வீடுகளை மூடிய மண் சேற்றில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சீனாவில் பகல் வேளையிலும் கடுமையான மூடுபனி காணப்படுவதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. சீனாவில் ஷியாங்சு மாகாணத்தில் கடந்த சில மாதங்களாக பலத்த மழை, வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு அந்த நாட்டை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கி வந்தது. இந்நிலையில் தற்போது அங்கு பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக இரவில் கடுமையான பனிப்பொழிவும் மூடுபனியும் காணப்படுகிறது. இந்த மூடுபனி பகல் வேளையிலும் நீடிப்பதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. பாதசாரிகளும் சாலையில் நடந்து செல்ல பெரிதும் சிரமப்படுகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்களது பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் 3031 3400 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.